சென்னை மூலக்கடையில் மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான சலுகைகள் மற்றும் வழிகாட்டுதல் முறை குறித்து விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடையில் உள்ள வியாபாரிகள் சங்க நலக்கூடத்தில் மத்திய அரசின் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சலுகைகள் மற்றும் வழிகாட்டுதல் குறித்து கடன் வழங்கும் முறை குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் வியாபார பெருமக்கள் கலந்து கொண்டு கடன் வாங்கும் முறை குறித்து தங்களது சந்தேகங்களுக்கான தெளிவான கேள்விகளை கேட்டனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசின் சிறு குறு தொழில் மற்றும் கடன் வழங்கும் தொழிற்சங்கத்தின் தலைவர் முனைவர் டாக்டர் முத்துராமன் கலந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வியாபார பெருமக்களுக்கு அளித்தார். இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் இணைந்து வியாபாரிகளுக்காக வழங்கப்படும் இந்த கடன் தொகைக்கு குறைந்த அளவு வட்டி மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும், இதனை வியாபார பெருமக்கள் தங்களது வியாபார நோக்குக்கு பெருமளவில் பயன்படுத்திக் கொண்டு வியாபார விருத்தியை செய்து தங்களது தொழில் முன்னேற்றமடைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சியானது தற்போது உலக நாடுகளை வியப்படைய செய்துள்ளதாகவும், சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்திய பெருமக்கள் அதிக அளவில் உழைத்துக் கொண்டிருப்பதாகவும், தொழில் முன்னேற்றத்தில் இந்தியா பெரும் லாபத்தை சந்திக்க இருப்பதாகவும், அது வியாபாரிகள் மூலமே நிறைவேற்றம் அடையும் எனவும், இந்திய பங்கு சந்தையில் வியாபாரிகளின் பங்களிப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் எனவும், எனவே வியாபாரிகள் இந்த நல் வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது வியாபார நோக்கினை பெருமளவில் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் சென்னை மூலக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் ராமநாதன் மற்றும் காமாட்சி பாண்டியன் மற்றும் சிறு மற்றும் குறு தொழில் முனையும் வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். இன்னொன்னு மகாராஷ்டிரா, ஒரு 6-9 மாநிலம் இருக்கு. 9 மாநிலம் எம்எஸ்எம்இட்ட அதை நம்ம அனுபவிக்கவே தெரியாம வச்சுக்கிறோம். உடம்ப எல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நல்லா அதே மாதிரி பண்றாங்க. அதனால ஆவி நம்ம நண்பர்களாக வந்து கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்தால் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதை நம்ம இப்படி இனிமேல் நீங்கள் சேர்ந்த பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நான் ஃப்ரீனஸு மக்கள் வந்து கூப்பிட்டதுனால நம்ம அங்கே வந்துட்டோம். நாங்க 10% 12% கொடுத்துருவோம். ஆமா, மினிமம் 12% 12% எக்ஸ்ட்ரா.